ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி சூப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், ரொம்ப சத்து உள்ளது. இது நாட்டுக்கோழி வாங்குறப்போ வீடுங்களில் வளர்க்குற கோழி வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. நான் வாங்கின கோழி பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ கொஞ்சம் தான் கூட இருக்கும். ஸோ நான் இந்த அளவு வெங்காயம் தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் ஜாஸ்தி 1 kg அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கோழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பெசரி வச்சுக்கோங்க. சும்மா அது ஒரு கவுச்சு வாடை இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணியாச்சு, இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை பார்த்திங்கன்னா ஃபைனலாக போடுறதுக்கு தான். இப்போ வந்து நான் குக்கரில் தான் செய்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு போட்டு நான் தாளிக்கிறேன். பட்டை வந்து வெடித்து வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டுருங்க. சூப்புக்கெலாம் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். லேட்டாக வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் சின்ன ஸ்பூன் தான், அதில் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது 1/2 கிலோ கறிங்கிறதுனால. அப்புறம் தக்காளி, புதினா, புதினா கொஞ்சமாக, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கிறேன். ஒன்றும் பாதியாக வதக்கிட்டால் போதும், ரொம்ப வதக்கிடாதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து கோழி வந்து நான் சேர்த்துக்கேன். இது வந்து கோழி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம மஞ்சத்தூள் போட்டுட்டோம், இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு, அப்போ தான் கறியிலையும் சாரும். அதனால் உப்பை நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணுங்கள். கோழியும் வெந்திருக்கும், தண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சூப்பு தனியாக எடுத்துக்கலாம். இறக்குனதுக்கு அப்புறம் கொத்தமல்லி தழை நான் தூவுறேன். இறக்குனதுக்கு அப்புறமே எப்போதுமே மல்லித்தழை தூவுங்க. இப்போ நம்மளுடைய நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து காரத்துக்கு வந்து எதுவுமே சேர்க்கலை. ஸோ வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், அவங்களும் விரும்பி குடிப்பாங்க. நல்ல சத்தான சூப்பும் கூட. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.